ப்ரோ அனைவருக்குமே வணக்கம். பிடிஓக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் கன்யூ பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறதுக்குள்ளே நம்ம தல தோனி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. நீங்கள் பஞ்சாப் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாக சிஎஸ்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. போன சீசன் சிஎஸ்கேவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. முதல் சிஎஸ்கே தான் பேட் பண்ணாங்க. குட்டி பத்ரியும் அண்டு ஊர்வசியும் ப்ளே பண்ணாங்க. ஊர்வசினா முந்தானே முடிச்சு ஊர்வசி இல்லைங்க, நம்ம பிளஸ்ஸி. முதுகெலும்பே வந்துட்டு நம்ம ஃபாப் தான் கடைசி வர உழைச்சாரு. மனுஷன் போராடினாரு, ஒரு பிளேயர் கூட சப்போர்ட் பண்ணல, ஒரு பேட்ஸ்மேன் கூட. ரமணா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குட்டி சிறுவன் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, சிங்கா. அவர் தாங்க போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டாரு. நம்ம சிங்கு வந்துட்டு குட்டி பத்திரியை செல்ஜிங் பண்ணிட்டாரு. அடுத்து வலிமை அப்டேட் வந்தாரு, என்னோட கேம் ஆரம்பிச்சிருச்சு தம்பின்னு சொல்றதுக்குள்ள அவரை வழி அனுப்பி விட்டாங்க. சேம் டைம் கொண்ட சேவலையும் நம்ம ரமணா படம் சிறுவன் தான் விக்கெட் எடுத்து அனுப்பி விட்டாரு. கொண்ட சேவல்னா உத்தப்பா, அவர் ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னாலே தெரியும், சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாரு சேவல் மாதிரி. குட்டி சச்சின் ராயுடுவ முட்டராஜேந்திரன் விக்கெட் எடுத்துட்டாப்ல. இப்படி யாருமே பேலன்ஸ் பண்ணி பிளே பண்ணல. நம்ம ஜட்டுவும் வெயில் தான் அடிக்கிறதே தவிர அவர் அடிச்ச படம் இல்ல, 17 பாலுக்கு 17 ரன் தான் அடிச்சாரு. சிஎஸ்கே டீமுக்கு என்னாச்சுன்னே தெரியல, ஒரு மூமெண்டமே இல்ல. என்ன தலை, நம்ம தலை சுத்தமாவே கிட்டத்தட்ட 80 ரன் அடிச்சாரு. அணையப்புற வழக்கு தான் பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆறாடும் சரி பஞ்சாபும் சரி பிளே ஆஃப் விட்டு போய் பல நாள் ஆகி போச்சு. பட் இவங்க கூட நம்ம பிளே பண்ணும்போது நமக்கு எல்லாமே போயிருது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும் அக்ரெசிவா பிளே பண்றாங்க. கே எல் ராகுலுக்கு மாப்பிளைக்கு அவ்வளவு வெறி. சிஎஸ்கே ஒன் மேன் ஆர்மியா ஸ்டெண்ட் பண்ணி வாத்தி ரைட் பண்ணிட்டாரு. தோனி பேட்டிங் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அவரே அது குறித்து சொல்லியிருக்காரு, என்னால வந்துட்டு சிஎஸ்கே மூமெண்டம் போகுது, என்னோட பேட்டிங் வந்துட்டு மிகப்பெரிய மைனஸா இருக்கேன், ஃபிட்னஸும் குறைவா இருக்கு. அடுத்து வந்துட்டு மிகப்பெரிய லீக் இருக்கு, குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 எலிமினேட்டர் ரவுண்டு. இந்த லீக்ல வந்துட்டு இப்படி பிளே பண்ணக்கூடாது, டெஃபினட்டா வந்துட்டு ஸ்பிரிட் இருக்கணும், ஆலோசகரா நான் வெளியில இருந்து செயல்பட போறேன்னு நம்ம தலை தோனி வந்துட்டு சூசகமா ஒரு முக்கியமான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. ரீசன் கேட்டீங்கன்னா நம்ம தலைக்கு பேட்டிங்கே சுத்தமா வரல, அந்த மைனஸ் அவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த ரீசனால் தான் இந்த பாயிண்ட சூசகமா சொல்லியிருக்காப்ல. தோனியோட முடிவு என்னன்னா விக்கெட் கீப்பர் ஜெகதீசனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு பிளே ஆஃப்ல குவாலிஃபயர் 1ல அந்த முடிவு எடுக்க போறாரு. ஓபனிங் வந்துட்டு சரியில்லைன்னா மிடில் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, அதை வந்துட்டு குயிக்கா கரெக்ட் பண்ணணும். அதுல ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா நான் இருக்கேன்னு தெரிய வந்திருக்கு. என்னால முன்ன மாதிரி பிளே பண்ணவும் முடியல, சரியான ஃபிட்னஸ்ல இல்ல. இந்த மாதிரி டாஸின் போதே வெளிப்படையா பேசினாரு, சேம் டைம் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும். சரி நீங்க சொல்லுங்க, நம்ம தலை வந்துட்டு குவாலிஃபயர் 1 மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஆலோசகரா செயல்பட இருக்காருன்னு தகவல் வந்திருக்கு, அந்த முடிவை எடுத்துருவாரா அல்லது நம்ம தலை தோனி வந்துட்டு கன்யூ பண்ணணுமா? சிஎஸ்கே போற பாதை வந்துட்டு சரியில்லைங்க, இந்த லட்சணத்துல போனாங்கன்னா டெஃபினட்டா கப் அடிக்க முடியாது, நம்ம டெஃபினட்டா கைலாசம் தான் போகணும். அதனாலதான் தோனி இப்படி ஒரு அவசர முடிவை எடுக்க போறாரு. தலையோட இந்த டைரக்ஷன் முடிவு வந்துட்டு கரெக்டா. சிஎஸ்கே லூஸ் பண்ண காரணம் என்ன ரீசனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம தலை வந்துட்டு எல்லாமே நான் தான் சொல்லிட்டாரு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.